ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு தரமான பெரிய லேப்டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா i7 வந்து 9th ஜென்ரேஷன் வருது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 GB ரேம் இருக்குது. நீங்கள் 128 GB ரேம் வரைக்கும் இதில் ஆட் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே வந்து சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான லேப்டாப்பு. அதே மாதிரி SSD வந்து பார்த்தீங்கன்னா 512 GB SSD இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 GB SSD வரையும் போடலாம். அதே 5 TB வரையும் போடலாம். 5 TB வரைக்கும் SSD போடலாம். வேறு லெவலான ஒரு லேப்டாப்பு. என்விடியா கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இதெல்லாமே பயங்கரமான ஒரு லேப்டாப்பு. டிஸ்பிளே மடக்கி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. வேறு லெவலில். இதோட விலை வெறும் 34000 ரூபா தான். ஸோ பயங்கரமான யூசேஜ், ஹெவி யூசேஜுக்கு இந்த லேப்டாப் வந்து பக்காவாக யூஸ் ஆகும். நீங்கள் வந்து சினிமா எடிட்டிங்கு, ஸோ கிராஃபிக்ஸு, கேமிங்கு, டோட்டலாக எல்லாமே வந்து இது ஒரு வித்தியாசமான தரமான நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு குட் கண்டிஷனான ஒரு லேப்டாப்பு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 34000 ரூபான்றது ரொம்ப அடிமட்ட விலை, ரொம்ப கம்மியான விலை. ஸோ நல்லா யோசிச்சு புரிஞ்சு வாங்கிக்கோங்க. பஸ்